हाय फ्रेंड्स वेलकम टू एसएस कुकिंग इनकी नाम मटन दम प्रयाणी गैस स्टवे एप्डी से नाम पाकपर सवान मटन प्रयाणी से देवान वंगयम इर ती मूं इंजी पू मंजल पचमिग मटन ना और का किलो ए मिளகாய் தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன் கரம் மசாலா 2 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கேன் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இப்போ நாம இந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு இத மாதிரி எடுத்துக்கறோம் இப்போ நாம मटन कूड़ा इंजी पुंडु विलुदु तैर सेत्तु उप्पु सेत्तु इंदमादरी नल्ला पेसरी विट्टु और हाफ एन अवर वच्चरों वेंगायते नल्ला तुंडुगला वेट्टी एडुत्तुक्करों तक्काली पच्चै मिळगाय पुदीना मल्लि इले एल्लात्तैयुम नम्म वेट्टी एडुत्तुक्करों इप्पो और कुक्करै स्टव्ल वच्चिट्टु इंद पट्टै लवंगम अन्नासि पू इदेल्लात्तैयुम पोट्टु तालिक्करों அதல நாம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா நாம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் புதினா மல்லித்தழை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நாம இது நல்லா கிளறி விடணும் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதுக்குள்ளற நாம என்ன பண்றோம் இன்னொரு ஸ்டவ்ல ஒரு பாட்டம் வந்து ஃபிளாட்டா உள்ள பாத்திரமா வச்சு அதல கொஞ்சம் மல்லி இலை புதினா கொஞ்சம் நெய் விட்டு அதல மல்லி இலை புதினா விட்டு வதக்குறோம் அதல நான் வந்து ஒரு நான் வந்து 3 கப் ரைஸ் எடுத்துறேன் அதுக்கு வந்து நான் ஒரு 4.5 கப் தண்ணி வைக்கிறேன் 4.5 கப் தண்ணி வச்சிட்டு இத மூடி போட்டு மூடிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் பாருங்க வெங்காயத் தக்காளி நல்லா வதங்கி வந்துருக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம அதல வந்து மல்லி இலை புதினா எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால அது பார்க்க green colorல இருக்கு ஆனா நல்ல வாசனையா இருக்கும் நம்ம போற மல்லி இலை புதினா எல்லாம் ரொம்ப நல்லது இப்ப மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு நாம தயிர் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பெசரி வச்சிருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நாம அப்படியே வைக்கலாம் அந்த தண்ணி எல்லாம் வெளியில வருது பாருங்க இப்போ நாம அதல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கறோம் அந்த மட்டன் முளந்திர அளவுக்கு தண்ணி வச்சி இத நாம குக்கர்ல ஒரு 5 விசில் வைக்கலாம் 5 விசில் வச்சிட்டு இப்போ இந்த பாத்திரத்துல வச்ச தண்ணி சூடாயிருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா சூடு கொதிச்சிருச்சு இதல நம்ம மல்லி இலை புதினா எல்லாம் போட்டுக்கறதுனால நல்ல வாசனையா இருக்கும் இதல வந்து நாம இப்போ ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் இருக்குல அந்த பாஸ்மதி ரைஸ் நாம இதல சேர்க்க போறோம் பாருங்க இதல நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு அதல நாம உப்பு சேர்த்துக்கணும் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு நாம உப்பு பாத்தீங்கன்னா தனி தனியா போடுறோம் தயிர் போட்டு பெசரி வச்சப்ப கொஞ்சம் போட்டோம் அதுக்கு அப்புறம் மட்டன் வேக வச்சப்ப கொஞ்சம் போட்டோம் இப்போ நம்ம ரைஸ்க்கு போடுறோம் ஃபைனலா நாம எல்லாம் கலந்துட்டு ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கணும் இது கொஞ்சம் நாம ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 டு 10 மினிட்ஸ் வைக்கலாம் இப்போ பாருங்க திறந்து பாப்போம் பாருங்க ரைஸ் நல்லா குக்க ஆயிடுச்சு பாருங்க தண்ணி எல்லாம் வத்திருச்சு அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லனா அடி பிடிச்சிரும் இந்த நேரத்துல நாம வேக வச்ச
मटन रेडिया अद नाम चेक पड़ा पारंगा मटन वंद रेडिया नाम इत मटन इतना सेतरल अल अब नाम सेतर नम्बर साधारण मटन वेग वे प्रयाणी पड़ेद मसाल वेग वे ना विसम मटन टेस्ट ना किरीरल एपे नम्बर प्रयाणी रईस म उड़न कर यूस पड़ी उईस उड़याम ना किरी विटिटे नाम मल तले पुदीना पोटे कुछ मेलोटम नेत नाम फ्लाटा उ प्लेट वे मूडर इतमेल नम्बर सुड़ी वी वेट वो ना हाटा उ तनिया मेल वेट वे और 15 मिनट्स दम पड़ रहा स्टव सिमें पारें ना 15 मिनट्स प्रयाणी सूपर रेडी आई सर्व पड़ा सवान मनमान मटन प्रयाणी रेडी आ ना इत फुल मेल पारें चिकन करियोड चिकन करियोड लिंक ना डिस्क्रिप्शन को नंरी।